இந்த வீடியோவில் தை கார்த்திகை வரும் நாள் மற்றும் சொந்த வீடு அமைய கார்த்திகை அன்று பூஜை செய்யும் முறையையும் இப்போது பார்க்கலாம். 2024 ஜனவரி மாதம் 20 சனிக்கிழமை தை கார்த்திகை தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது. கலியுக கடவுளான முருகப்பெருமானின் விரதங்கள் பலவற்றுள் கார்த்திகை விரதம் வரங்கள் பல நமக்கு அருளும் விரதமாக திகழ்கிறது. மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் முருகனை வழிபடுவதால் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும். நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானின் அதிபதி முருகப்பெருமான் ஆவார். செவ்வாயின் காரகங்களான வீடு, மனை, நிலம், தைரியம், வீரம், சகோதரம், தொழில்நுட்பம் போன்றவை. எனவே சொந்த வீடு அமைய, வீடு கட்ட இடம் வாங்க, விவசாயம் நிலம் வாங்க, அதில் வெற்றி பெற ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எனவே செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமானை வழிபடுவதால் செவ்வாயின் காரகங்களில் வெற்றி பெறலாம். எனவே சொந்த வீடு அமைய கார்த்திகை நட்சத்திர நாளன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி முதலில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கி பின் முருகப்பெருமானையும் வணங்கி விரதம் ஆரம்பிக்கலாம். மாலை வேளையில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் படம் வைத்து படத்தை சுத்தம் செய்து படத்திற்கு புதியதாக சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வர்லி மலர், வாசனை மலர் வைத்து அலங்கரிக்க வேண்டும். செவ்வாய் ஓரை இம்மாத கார்த்திகை விரதத்தின் வியாழக்கிழமையில் இரவு 9 முதல் 10 வரை இந்நேரத்தில் முருகப்பெருமானின் படத்தின் அருகில் ஒரு சிறிய தாம்பூலத்தில் நட்சத்திர கோலம் வரைந்து அதில் ஓம் சரவண பவ என்று அதை சுற்றிலும் எழுதி பச்சரிசி மாவினாலும் மஞ்சள் பொடியாலும் கோலமிட வேண்டும். அதை சுற்றிலும் செவ்வரளி மலர் வைத்து அலங்கரிக்க வேண்டும். புதிய அகல் விளக்கு 6 எடுத்து கழுவி சுத்தம் செய்து கொண்டு அதற்கு புதியதாக சந்தனம் குங்குமம் இட்டு முதலில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தயார் செய்து கொள்ள வேண்டும். வழக்கம்போல் பூஜை அறையில் விளக்கேற்றி பின் இந்த 6 நெய் விளக்குகளையும் ஏற்ற வேண்டும். இப்போது உதிரி பூக்களை கொண்டு முருகப்பெருமானின் போற்றி 108 படித்து அர்ச்சனை செய்யலாம். அல்லது ஓம் சரவண பவ என்று 108 முறை கூறி முருகப்பெருமானின் படத்திற்கு அர்ச்சனை செய்யலாம். பின் பால் பாயாசம், மாம்பழம், தேன், தினை மாவு, கந்தர்ப்பம் என்று இவற்றில் ஏதேனும் ஒன்று வைத்து நைவேத்தியம் செய்யலாம். மேலும் கந்த சஷ்டி, கந்தகுரு கவசம், குமாரஸ்தவம், கந்தர் அனுபூதி, காவடிப்பாட்டு படித்து பின் தூப தீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம். வருடம் ஒருமுறை கார்த்திகை நட்சத்திரம் சஷ்டி நாட்களில் திருச்செந்தூர், சிறுவாபுரி சென்று வழிபட்டு வருவதால் விரைவில் சொந்த வீடு அமையும். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.